கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மார்ச் 19. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிறது பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:14-15. தேவனே சகலத்தையும் செய்கிறார், மனுஷன் அவர் கையில் செயலற்றவனாய் இருக்கிறான் என்பது சில கிறிஸ்தவரின் தவறான சிந்தை. ஆனால் பேதுரு அவ்விதம் கூறுவதில்லை. அவருடைய தெய்வீக போதனைகள் மூலம் நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றே போதிக்கிறார். போதிக்கப்பட்டபடி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதை ஒருவன் செய்யாமல் தேவன் என்னை வழிநடத்துவார் என்று உட்கார்ந்திருப்பது சோம்பலை வருவிக்கச் செய்யும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் சொந்த இரட்சிப்பிற்கு பாடுபடாவிட்டால் சாத்தானும் இச்சந்தர்ப்பத்தை ஆதாயப்படுத்தி அவர்கள் புறம்பான இருளிலே நடக்கத்தக்கதாக முற்றிலும் கட்டிவிடுவான். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதோர் போலிருந்தார். 1 தெசலோனிக்கேயர் 4:3-8 என்பதே ஆமென்.